பாருங்க இப்போ ஒரு மேகி சிம்பிள் மேகி எல்லாம் பண்ற மாதிரி பண்றேன் இது ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணல இந்த என் பெரிய பொண்ணு இருக்கு பாத்தீங்களா அது இப்ப பசிக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கு இப்ப டக்கு சொல்லிட்டு அதுக்காண்டி ஈஸியா இப்ப உங்க வீட்லயும் சொன்னா பண்றதுக்காண்டி ஈஸியா டக்குன்னு பண்றதுக்காண்டி பாருங்க அது குக்கிங் ஆயில் போட்டுக்கிறேன் சிம்பிளா பண்ற மாதிரி கொஞ்சம் ஹெவியா வேணும் இருக்கு ஸ்டடி பண்ணிட்டு இருக்கா அதனால கொஞ்சம் முட்டையெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கட்டுமே சொல்லிட்டு நீங்களும் செஞ்சிருப்பீங்க பாருங்க இந்த நான் எப்படி செய்ய சொல்லிட்டு நம்ம சால்ட் எல்லாம் போட வேண்டியதான் இன்கிரீடியன்ஸ் பாத்துங்க இந்த கடுகு உளுந்து வச்சிருக்கேன் நானு பாருங்க அது பாருங்க அது கிரீன் சில்லி நல்லா கிராக்டா இருக்கு ஈஸியா இருக்கா இந்த பத்திக்கு சொல்லிட்டு இருக்கீங்கல்ல அதுக்காக நான் பண்ணிருக்கேன் பட்டத்தல் பாருங்க இந்த இதாயிடுச்சு கலர் ஊற்றி எங்கேயாச்சு பாருங்க இப்போ சீக்கிரம் சீக்கிரம் பண்ணிட்டுருக்கீங்க கொஞ்சம் டைம் இல்லை இப்போ சீக்கிரம் பண்ணுறேன் நான் டொமாட்டோ போட்டுக்கிட்டேன் நான் சால்ட் எல்லாம் போட வேண்டிய தேவையில்லைங்க உங்களுக்கு எல்லாம் ஆல்ரெடி இவ்வளோ சால்ட் பார்த்தீங்களா அதனால் தேவையில்லை சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நான் ரெண்டு கப் வாட்டர் ஆட் பண்ணுறேன் போதும் இது போதும் இந்தளவு போதுங்க இப்போ நல்லா பாயில் ஆகிட்டு வரட்டும் நெக்ஸ்ட் நம்ம வந்து மேகியை போட்டுடலாம் நல்லா பாயில் ஆகிடுச்சு பாருங்க இப்போ பாருங்க மேகி நல்லா பிரேக் பண்ணி போட போகிறோம் பாருங்க அந்த பவுடர் போட்டுக்கலாம் இந்த மேகி பவுடர் பார்த்தீங்களா அது என்னென்ன மேகி பெட்டி கேட்டேன்னு பார்க்காதீங்க இது இந்த சேலஞ்ச் மேகி இந்த ப்ரோக்ராம் பேர் என் பொண்ணுங்க ரெண்டு ஆள் பொண்ணுன்னு சொல்லிட்டுருக்காங்க சரி இது வந்து பெரிய பொண்ணுக்காண்டி எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அடுத்து நெக்ஸ்ட் வந்து சின்ன பொண்ணுக்கு ஸ்பைசியாக ஒன்று வாங்கி வந்திருக்கு அதை எப்படின்னு பார்க்கலாம் நம்ம நல்லா வெந்துருச்சு பாருங்க இது பார்க்க இப்படி இருக்கும் இப்படி நீங்கள் சாப்பிட்டு பாருங்க ஒரு நான்வெஜ் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் சாப்பிட்டீங்கன்னா இதெல்லாம் பெரிய பொண்ணு ஐடியா தான் அது இப்படி தான் நாங்கள் குக் பண்ணி அப்புறம் இருந்துச்சா அது இப்படி தான் இப்படி குக் பண்ணி சாப்பிட்டு என்ன இங்கே வந்து இந்தியாவுக்கு வந்து இதே மாதிரி செய்யுங்க அமைச்சிட்ருக்கு அதெல்லாம் செய்யணும் பார்த்துக்கணும் நீங்கள் இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிட்டு நானே வரும்போது இப்படி வந்து பாருங்கள் ஒரு சூப்பு மாதிரியும் இல்லாமல் ஒரு கிரேவி மாதிரியும் இல்லாமல் நல்லா நான்வெஜ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க பாருங்க எப்படி சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா நான் இது பண்ணிட்டு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன் அதனாலதான் சொல்கிறேன் நான் நீங்களும் பண்ணி பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணுவேன் இது என் பெரிய பொண்ணு ஒரு பொண்ணுக்கு மட்டும் இருந்தது ஃபுல்லாக இது போகிற ஒரு ஆளுக்கு சரியாக போயிருது ரெடி ஆயிடுச்சு இப்போ நான் கொரியன் டெலிவரி சென்டரில் வச்சுட்டேன் நான் இப்போ என் பெரிய பொண்ணுக்கு நான் அதை கொண்டு கொடுக்குறேன் நான் இப்போ பாருங்கள் இந்த என் பெரிய பொண்ணுக்கு பண்ணிட்டு வந்தேன் பாருங்கள் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்க முகமெல்லாம் காட்ட மாட்டாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தா கத்திய கரமே தொட சூடாக இருக்குது சூடாக இருக்குது மெதுவாக சாப்பிடு மெதுவாக சாப்பிடு சூடு எப்படி இருக்கு சொல்லி சாப்பிட்டுட்டு பீட்ஸா டேஸ்டியாக வருது சூப்பராக இருக்குது தேங்க்யூ மம்மி தேங்க்யூ டச்செல்லாம் சூப்பர் மம்மி தேங்க்யூ சூப்பர் சூப்பராக இருக்கா சரி வாங்க இப்போ நெக்ஸ்ட் சின்ன குட்டிஸ் இருக்குல்ல அதுக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கல சிம்பிளாக வாங்க பீஸிங்க பாருங்கள் இது ஹாட் கேட்ஸ்னு சொல்லி புதுசாக வந்திருக்கு இந்த இது வாங்கி வந்திருக்கேன் சின்ன பொண்ணு இதை டேஸ்ட் பண்ணி பார்ப்பேன்னு சொல்லி கொண்டு வந்திருக்கு ஸ்பைஸியாக இருக்க முடியுது ஃபஸ்ட் டைம் நானே ப்ரிப்பேர் பண்ணுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாங்க என்னடா தாளிக்கு இது கொண்டுமே போடலன்னு சொல்லி பார்க்காதீங்க அது என் சின்ன பொண்ணு எப்பவுமே சிம்பிளாக இருக்கணும் எதுவுமே வேணாம் சொல்லிட்டோம் பிளெயினாக கேட்டிருக்கு அதனால் பாருங்கள் ஒன்லி வாட்டர் மட்டும்தான் இதில் எதுவும் போடலை நான் தாளிப்பு எதுவுமே இதில் இல்லை சிம்பிளாக கேட்டிருந்தாலும் வெறும் வாட்டர் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு இது புதுசாக ட்ரை பண்ணோம் இல்லையா பாப்பா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது பாயில் ஆகட்டும் அதில் ஆரம்பிச்சு பாருங்க இப்போ நல்லா பிரேக் பண்ணி போடலாம் சிம்பிளாக இருக்குதுனாலும் ஒரு இதில் எதுவுமே போடலை சும்மா ஒன்லி வாட்டர் மட்டும் தான் போட்டுக்கினேன் இது பாயில் ஆகட்டும் அப்படியும் குக் ஆகிடுச்சு பாருங்க ஏன்னா கொஞ்சம் குக் ஆன அப்புறம் போட்டால் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்களா அதில் இருக்க மசாலா ஃப்ளேவர் நல்லா வருது இந்தா கட் பண்ணிட்டு பாருங்கள் அது கொஞ்சம் ஸ்பைசி இருக்குது பார்த்தாலே தெரியும் ரெட்டு கலரில் இருக்கு பாருங்கள்
நல்லா காரமாக தெரிஞ்சு பாருங்கள். இப்போ சாப்பிட்டு பார்த்து தெரியும் எப்படி இருக்கு சொல்லிட்டு. இது ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன். என் சின்ன பொண்ணு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள், அப்போ சொல்லுங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். ரெட்டிஸாக இருக்குது பாருங்கள், சில்லி பவுடர் மாதிரி இருக்குது பாருங்களேன். கலர் பவுடர் எதுவும் ஆட் பண்ணல பாருங்கள் எப்படி இருக்கு சொல்லி. ஃபுட் கலர் போட்ட மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இல்லைங்க அது போகிற ரெட் சில்லி தான் பாருங்க, மிதந்து வருது பாருங்களேன். இந்த பீஸாவில் போடுவாங்க பார்த்தீங்களா, சில்லி ஃப்ளாக்ஸுண்டு, அந்த மாதிரி ஃப்ளாக்ஸாக போட்டுக்காங்க தான் மிதந்து வருது பார்த்தீங்களா. அதான் கலர்ஃபுல்லாக இருக்குது. இப்போ சாப்பிட்ட பிறகு இருக்குது தெரியும் எப்படி இருக்குது சொல்லிட்டு பாருங்கள். இது பெண்ணை சொல்லிட்டு சின்ன பொண்ணு பயந்துட்டு இருக்கு. இது அப்படியெல்லாம் இல்லைங்க, இது ரெட் சில்லிஸ் நான் நினைக்கிறேன். இது வந்து காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணியிருக்காங்க உள்ள பார்த்தீங்களா, இவ்வளோ கலராக இருக்குல்ல. இது ஒன்றும் டேஸ்ட் பண்ணும்போது அப்படி தெரியல, ஆனால் அவ்வளோ ஸ்பைஸியாக இல்லை, ஆனால் இட்ஸ் ஓகே அப்படி தான் இருக்குது. இந்த பாருங்கள் கலராக இருக்குது பாருங்கள். இப்போ நான் போடுறேன், ரெடி ஆகிடுச்சு. இப்போ என் சின்ன பொண்ணு சாப்பிட்டு பார்த்து எப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள். பாருங்கள் கலராக இருக்கா, சிம்பிளாக வேறு இருக்கா, அதை பயந்து வேறு போயிருக்கு. வாங்கிட்டு வந்துட்டு எப்படி இருக்கு சொல்லிட்டுருக்கு. இப்போ என் சின்ன பொண்ணு இதை டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லும். ஆனால் என்ன பண்ணுறது நானே, அதை தான் ஷூட் பண்ணிகிட்ருக்கே. சரி இருக்கட்டும், இருங்க என்கிட்ட கேமரா வாங்கிக்கிறேன் நான். இப்போ கேமரா நான் வச்சுருக்கேங்க. இப்போ என் சின்ன பொண்ணு குட்டிச்செல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சு மம்மிக்கு சொல்லுன்ற செல்லாம். ஓகே மெதுவாக சூடுவோம், பார்த்து பார்த்து எடு, மெதுவாக எடுத்து சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சொல்லு. அதுவும் காட்டாது, ஃபேஸெல்லாம் காட்டாது, ரெண்டும் பாருங்கள். டேஸ்ட் பண்ணி பார்த்து இப்போ சொல்லுவாங்க எப்படி இருக்கு. இன்றைக்கும் ஸ்பைஸியாக இருக்கா எப்படி இருக்கு? நிச்சயமாக ஸ்பைஸியாக எம்மியாக இருக்கான. ம், எம்மியாக இருக்குது, பிடிச்சிருக்கு, எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு இருக்கு, எக்ஸப்ட் பண்ணி. தேங்க்யூ டா செல்லம். என்ன குட்டீஸ், இப்போ ரெண்டு மேகியும் செஞ்சு எப்படின்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்த்தாச்சு. நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எனக்கு உடனேவும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கி உங்கள் கமெண்ட்ஸை உடனடியாக தெரியப்படுத்த. உங்கள் கூல் மாம், பாய் குட்டீஸ், டேக் கேர்.